சீர்காழி சட்டநாதர் கோயிலில் யாகசாலை அமைக்க பள்ளம் தோண்டிய போது கிடைத்த சிலைகளை ஹெச் ராஜா பார்வையிட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவனுடைய ஐஜியாக இருந்த காலகட்டத்தில் 300க்கு மேற்பட்ட ஆண்டவன் திருமேனிகள் போலி என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் இதுக்கு ஆன்டிக் வேல்யூ உண்டு. ஐம்பொன் சிலைகள் அந்த காலத்தில் ஒழுங்காக அதில் சேர்க்க வேண்டிய தங்கம் சேர்த்த காலம். இந்த அறநிலைத்துறை வந்ததுக்கப்புறம் இருக்கிற திராவிட மாடல் சர்க்கார் இருக்கிற காலம் இல்லை. அதனால் இந்த சிலைகளும் அம்மாதிரியாக திருட்டுக்கு போலித்தனமாக மாற்றுவதற்கு உட்பட்டுவிடும் என்கின்ற ஐயப்பாடு தமிழகமெங்கும் இந்து மக்களிடையே இருக்கிறது. அதாவது ஐயனார் கோவில் சிலைன்னு தெரியாமல் நல்லிச்சேரியினாலே அது அகிலாண்டேஸ்வரி கோவிலாக தான் இருக்கும்னு சிலையை கடத்த போயிருக்கான். அப்போ சிலை காப்பகத்தில் இருக்கிற கேர்டேக்கர் டிப் ஆஃப் பண்ணாமல் சிலை திருடுறவன் போகலை. ஆகவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கின்ற காரணத்தால் இந்த திராவிட திருட்டு மாடல் அரசாங்கத்தை இந்துக்கள் நம்புவதற்கு தயாரில்லை. 421.92 கோடி சமயபுரத்தில் களபாடப்பட்டிருக்குன்னு நான் சார்ஜ் பண்ணுறேன். பிகாஸ் யூ ஹவ் நோ அத்தாரிட்டி. அரங்காவதர் குழு கிடையாது அந்த கோவிலுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்பகத்தன்மையற்ற பந்தநல்லூரில் நடந்த சம்பவம் சொன்னேன், திருவாரூரில் நடந்தது சொன்னேன், திருக்குவளையில் நடந்த சம்பவம் சொல்லியிருக்கேன். ஆகவே இந்த கடவுள் திருமேனிகள் நம்ம ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அதற்கான சேஃப்டி ப்ரொவிஷன்ஸை பூரா நீ அங்கேயே காப்பாற்ற முடியலை. 300 திருமேனிகள் யார் ஐஜி சொன்னது திரு பொன்மாணிக்கவேல், 300 திருமேனிகள் டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் இதை இங்கேருந்து நகர்த்தக்கூடாது.